அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம். ஜோதிட ஜாதக அன்பர்களே, நாம் தற்போது கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மகர வீடு சம்பந்தமாக ஆய்வு செய்ய இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் மகர வீடு எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த மகர வீட்டில் சுபகிரகம் இருந்தால் சுப பலன்கள், அசுப கிரகம் இருந்தால் கெடுபலன்கள் நடக்கும் என்று ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்துக்கொண்ட தலைப்போ கிரகம் இல்லாத கிரக பார்வையும் இல்லாத மகர வீடு. இது சம்பந்தப்பட்ட பலன்கள், பரிகாரங்கள், ஓலைச்சுவடிகள் முதலான ஜோதிட நூல்களில் சொல்லப்படவில்லை, பதிவு செய்யப்படவில்லை. அந்த வகையில் புத்தம் புதிய ஒரு ஆய்வாக நாம் சமர்ப்பிக்கிறோம். நம்முடைய தலைப்புக்கேற்ப உதாரண ஜாதகத்தில் முடிவு செய்து கொள்வோம். மகர வீட்டில் கிரகம் கிடையாது. மகர வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் எந்த ஒரு கிரகமாவது தன்னுடைய பார்வை மூலமாக இந்த மகர வீட்டை பார்வை செய்துவிட முடியும். அந்த வகையில் ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சில கிரகங்களுக்கு விசேஷ பார்வையாக செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும், குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும், சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது மகர வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் மகர வீட்டிற்கு ஏழாம் இடமான கடக வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக இந்த மகர வீட்டை பார்வை செய்துவிடும். அந்த வகையில் அந்த கிரகம் அந்த கிரகத்தின் பார்வையை பொறுத்து பலன்கள் ஜாதகருக்கு சொல்லப்படும். தற்போது நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு கடக வீட்டிலும் எந்த கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வருவோம். தற்போது கடக வீட்டில் எந்த கிரகம் கிடையாது, எந்த ஒரு கிரகம் ஏழாம் பார்வை மூலமாக இந்த மகர வீட்டை பார்வை செய்யவில்லை. அடுத்து மூன்றாவதாக சிறப்பு பார்வை உள்ள கிரகங்கள் ஏதாவது பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு எந்த ஒரு கிரகமும் சிறப்பு பார்வைகள் மூலமாக கூட இந்த மகர வீட்டை பார்வை செய்யவில்லை என்ற முடிவுக்கு வருவோம். தற்போதைய நிலையில் மகர வீட்டில் நேரடியாக கிரகம் கிடையாது, ஏழாம் பார்வை மூலமாக எந்த ஒரு கிரகமும் பார்வை செய்யவில்லை, சிறப்பு பார்வைகளின் மூலமாகவும் எந்த ஒரு கிரகமும் பார்வை செய்யவில்லை. இந்த நிலையில் தான் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மகர வீடு நம்முடைய ஆய்வு தலைப்பு. இப்படி கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத அந்த மகர வீடு எந்த மாதிரியான பலன்களை நடைமுறைக்கு கொண்டு வரும் ஒரு ஜாதகருக்கு என்பதுதான் நம்முடைய ஆய்வின் நோக்கம். இந்த கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத அந்த மகர வீடு ஒரு ஜாதகருக்கு இருந்தால், மகர வீடு தானே, ஒரு வீடு தானே, மொத்தம் 12 வீடுகளில் மற்ற 11 வீடுகளில் கிரகங்கள் இருக்கும், கிரக பார்வைகள் இருக்கும், அது சார்ந்த பலன்கள் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும் என்று இந்த மகர வீட்டினுடைய பலன்களை நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஏனெனில் 12 பாவங்களுக்கும் 12 வீடுகளுக்கும் உட்பட்டுத்தான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் வாழ்நாளில் பலன்கள் நடைமுறைக்கு வரும். அதனால் மகர வீட்டை ஒதுக்கிவிட்டு நாம் பலன்கள் சொல்லிவிட முடியாது. அப்படி சொன்னால் அது தவறு, முடியவும் முடியாது, முட்டாள்தனமான ஒரு விஷயமாகும். ஆக மகர வீட்டில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத விஷயத்தை அறிந்து கொண்டு அதை எப்படி நாம் எந்த மாதிரியான பலன் நடைமுறைக்கு வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது சார்ந்த பதிவுகள் ஓலைச்சுவடிகளோ புத்தகங்களில் கிடையாது. இது புத்தம் புதிய ஒரு ஆய்வு நோக்கமாகும். என்னுடைய 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஜோதிட அனுபவத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மகர வீடு என்பது தோஷத்திற்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது, தோஷ பலன்களை கொடுத்து விடுகிறது. இந்த மகர வீட்டில் ஒரு அசுப கிரகம் இருந்து எந்த அளவுக்கு கெடுபலன் தருமோ அதை விடவும் சற்று கூடுதலான ஒரு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மகர வீடு அமைந்து விடுகிறது. அப்படி கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க வேண்டும் தெரிந்தால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அந்த கஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லது வராமல் தடுக்க வேண்டும். அதற்குரிய அந்த தற்காப்பு பரிகாரங்களை தான் செய்ய முயல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த தற்காப்பு பரிகாரங்கள் சரியானதாகவும் உண்மையானதாகவும் பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில் நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் பயனடைந்த சில பரிகாரங்களை உங்களுக்கு பரிந்துரை செய்ய இருக்கிறோம். இந்த மகர வீடு என்பது ஒவ்வொருடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தால் அவர்களுடைய லக்னத்திலிருந்து இந்த மகர வீடு வந்து முதல் வீடாகவோ, லக்னம் தான் முதல் வீடு, மகர லக்னமாக இருந்து அந்த லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் கிரக பார்வையும் இல்லாமல் இருந்தால் அந்த லக்னம் சுத்த லக்னம் என்று பெயர். அது மாதிரி அந்த மகர வீடு அமைவிடும். அடுத்து இரண்டாம் வீடு, மூன்றாம் வீடு, நான்காம் வீடு என 12 வீடாகவும் இந்த மகர வீடு வந்து கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத 12 வீடுகள் அமைந்துவிடும். இந்த 12 பாவங்களில் எந்த பாவங்களாக வந்து இந்த மகர வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றாலும் தோஷம்தான். அதற்குரிய பலன்களையும் பரிகாரங்களையும் நம்முடைய நிறுவனத்தின் மூலமாகவே யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதையும் பார்த்து உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த மகர வீடு எத்தனையாவது பாவமாக வருகிறது, வீடாக வருகிறது என்பது சார்ந்து அந்த வீடியோவை பார்த்து அதற்குரிய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ளவும். நாம் தற்போது இந்த மகர வீட்டில் கிரகம் இல்லை என்றால் என்ன பாதிப்பு வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மகர வீடு என்பது முழங்கால் சார்ந்த பகுதியாக உடல் உறுப்பை குறிக்கக்கூடிய அமைப்பில் சில சோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அனுபவத்திலும் அப்படிதான் இருக்கிறது. முழங்காலுக்கும் சற்று மேல், முழங்காலுக்கு சற்று கீழ் சார்ந்த விஷயங்கள் இந்த மகர வீட்டிற்கு வந்துவிடுகிறது. முழங்கால் நல்ல வலுவாக இருந்தால் இந்த மகர வீடு வலுவாக இருக்கும். முழங்கால் தொய்வடைந்திருந்தால் இந்த மகர வீடு பாதிக்கப்பட்டிருக்கின்ற வகையில் அந்த அனுபவம் இருக்கிறது. மருத்துவ ஜோதிடமும் இதைத்தான் சொல்கிறது. அந்த வகையில் மகர வீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் தோஷத்துக்கு உட்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நாம் முடிவை வந்திருக்கிறோம். அடுத்து அது சார்ந்த விஷயங்கள் எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வேலை செய்யும் என்ற வகையில் அந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த முழங்கால் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் ஆணாக இருந்தால் அந்த காலபுருஷனை ஆணாக பாவித்து கற்பிதம் செய்து கற்பனை செய்து கொண்டு அந்த முழங்காலை அணுக வேண்டும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் அந்த காலபுருஷனை பெண்ணாக
கற்பிதம் கற்பனை செய்து கொண்டு அந்த முழங்காலை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக முழங்கால் சார்ந்த வகையில் பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மகர வீடு சார்ந்த பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சரி, எப்படி பரிகாரம் செய்வது, என்ன மாதிரியான பரிகாரம் செய்வது, அதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா, சான்றுகள் உண்டா என்று நாம் நோக்கும் போது நம்முடைய ஜோதிடர்கள் சொல்லப்படுகிற பரிகாரங்கள் அனைத்தும் கிரகத்தை அடிப்படையாக கொண்டு ஆதாரமாக கொண்டே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மகர வீடு என்ற ஆய்விலோ கிரகமே இல்லை. அப்ப எந்த கிரகத்தை வைத்து நம் பரிகாரம் செய்வது அடிப்படையாக கொண்டு, இதற்கு என்ன ஆதாரம், நம்பிக்கைக்குரிய விஷயம் என்ன என்று நாம் அணுகும் போது ஆராயும் போது 50 அடிப்படையில் பரிகாரம் செய்து கொள்ளலாம். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. அதே போல நம்முடைய உடம்பும் உடல் அமைப்பும் இந்த பஞ்சபூதங்கள் நிறைந்திருக்கிறது அமைந்திருக்கிறது என்று ஆன்மீக நூல்களும் அறிவியல் நூல்களும் எடுத்து இயம்புகின்றன. அந்த வகையில் அந்த பஞ்சபூத வழிபாடு மிகவும் சிறந்த ஒரு அனுபவபூர்வமான பலன் தரக்கூடிய பரிகாரமாக அமைகிறது. இந்த பஞ்சபூதத்தில் இந்த மகர வீடு என்பது நிலம் சார்ந்த வீடாக அமைகிறது, மண் சார்ந்த வீடாக அமைகிறது. மண் என்பதை பொறுத்தவரை மண் துகள், மணல், மண் என்பது வேறு, கெட்டி மண் என்பது வேறு, மணல் என்பது துகள் துகளாக இருக்கும் மணல். மணல் வழிபாடு, மண் வழிபாடு, அடுத்து பாறை, மலை சார்ந்த குறியீடு சார்ந்த வழிபாடு, மலைக்கோயில் சார்ந்த வழிபாடு எல்லாம் மண் சார்ந்த வழிபாடு, புற்றுக்கோயில் வழிபாடும் வருகிறது. இப்படி மண்ணால் உண்டாக்கக்கூடிய அதை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருட்களால் வழிபாடு நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் புற்றுக்கோயில் சார்ந்த ஒரு வழிபாடு இருந்து கொண்டிருக்கும். அது புற்றுக்கோயில் என்பது மண் சார்ந்த வழிபாடு தான். அடுத்து மகாமேரு வழிபாடு, இமயமலை வந்து ஒரு தெய்வமாகவே நாம் கற்பிதம் செய்யப்பட்டிருக்கிறோம். இந்து சமயத்தில் தமிழ் பண்பாட்டில் அம்பாளாகவும் பாவனை செய்யப்பட்டிருக்கிறது, கற்பிதம் செய்யப்பட்டிருக்கிறது. அம்பாளுக்குரிய சக்கரம் எந்திர வழிபாடு ஸ்ரீசக்கரம். அந்த ஸ்ரீசக்கரத்தை நடுவில் இழுத்து பிடித்து மேல் நோக்கி இழுத்தால் அது மகாவீருவாக மாறிவிடும். அந்த மகாவீர் வந்து அம்பாளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த மகாமேரு என்பது 51 செய்யக்கூடிய பஞ்சலோகத்தால் செய்யக்கூடிய விஷயம். வெள்ளி மகாமேரு, தங்க மகாமேரு இருக்கிறது, 51 மகாமேரு இருக்கிறது. அந்த மகாமேரு வழிபாடு அது உலோகங்களால் செய்யப்பட்டிருந்தாலும் அதை நாம் அம்பாளாக தான் பாவனை செய்கிறோம், மண்ணாக தான் பாவனை செய்கிறோம். இமயமலையுடைய ஸ்ரீசக்கரத்துடைய ஒரு கற்பிதமாக இருக்கிறது, அது அடையாள குறியீடாக இருக்கிறது. அந்த மகாமேரு வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து ஒவ்வொரு ஆலயத்திலும் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் கல் விக்கிரகங்களாக இருக்கின்றன. பாலக்கிராம கல் விக்கிரகம், கல் விக்கிரகம், டைல்ஸ் கல் விக்கிரகம், இப்படி கல் விக்கிரகமாகத்தான் இருக்கிறது. மூலஸ்தான வழிபாடு குகை கோயில் சார்ந்த வழிபாடு, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பார்த்தீங்கன்றால் குடைவரை கோயிலாகத்தான் இருக்கிறது. சென்னையில் சிங்கப்பெருமாள் கோயில் ஒன்று இருக்கிறது, அருள்மிகு ஸ்ரீ பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள், அது ஒரு குடைவரை கோயில் தான். இப்படி குடைவரை கோயில் உங்களுக்கு தெரிந்த இடத்திலும் பல இடங்களில் இருக்கின்றன, அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம். நடுகற்கள் வழிபாடுகள், அதாவது பழங்காலங்களில் நடுகள் வழிபாடு, ஒருவரை கல்லா நினைச்சு கல்லை ஊனி அதுக்கு பூ வச்சு போட்டு வச்சு வழிபாடு செய்வார்கள். பொங்கல் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வார்கள். கிராமங்களிலும் நடைமுறையில் இருக்கிறது என்றளவிலும் அந்த கல் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மகர வீடு சார்ந்த தோஷத்தை நீக்குவதற்கு இத்தனை விதமான பரிகாரங்களும் செய்து கொள்ள வேண்டுமா என்று உங்களுக்கு மலைப்பு தோன்றும், மலைக்க தோன்றும். இத்தனை விதமான பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை, இதில் ஏதோ ஒன்று நீங்கள் செய்து கொள்ளலாம். இத்தனை வகையான வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள் இருக்கிறது என்பதை நாம் பரிந்துரை செய்கிறோம். இதில் உங்களுக்கு பிடித்தது ஏதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வயிற்று வலி என்றால் வயிற்று வலியை தீர்ப்பதற்கென்று பல மாத்திரைகள் இருக்கிறது. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாத்திரையை அருகில் உள்ள மருந்து கடைக்கிடத்தில் வாங்கி சாப்பிடுவீர்கள். அல்லது அருகில் உள்ள மருந்து கடையில் வேறொரு மாத்திரை இருக்கிறது என்றால் உங்களுக்கு பிடித்த மாத்திரை தொலைதூரத்தில் உள்ள கடையில் தான் இருக்கிறது, அங்கு பயணப்பட்டு சென்று அந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய வயிற்று வலியை தீர்த்துக் கொள்வீர்கள். அப்படித்தான் இந்த பரிகாரமும். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் அருகிலேயே இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம், அல்லது பயணம் செய்து கூட இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். இப்படித்தான் இந்த வழிபாடு வருகிறது. இந்த மலையை பொறுத்தவரை குன்று சார்ந்த வழிபாடு இருக்கிறது, பழனி மலை, அடுத்து திருப்பதி ஏழு மலையான், ஏழு மலையும் ஒரு கடவுளாகவே தெய்வமாகவே பெருமாளாகவே பாவனை செய்யப்படுகிறது. அடுத்து திருவண்ணாமலை, மண்ணே அந்த மலையாக இருக்கிறது, அந்த மலையே தெய்வமாக சிவனாக இருக்கிறார். அக்னி மலையாகவும் அது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னி என்றால் அக்னி ஒரு பஞ்சபூதம், மலை அந்த மண் ஒரு பஞ்சபூதம். மலை வந்து உருவமாகவும் நமக்கு தெரிகிறார், மலை தெரிகிறது. அந்த அக்னி என்பது அரு உருவமாக இருக்கிறார், நமக்கு தெரியாத அளவில் அந்த அக்னி அங்கே இருக்கிறார். ஆக நமக்கு வெளியில் தெரியக்கூடிய விஷயம் அது மண்மலையாக இருக்கிறது. ஆக அந்த திருவண்ணாமலை, அந்த மலையை வழிபாடு செய்வது, கிரிவலம் வருவது, கிரிவலம் வரக்கூடிய இடங்கள் பெரிய அளவில் நிறைய இடங்கள் இருக்கின்றன. இப்படி இந்த வழிபாட்டு முறைகள் அல்லது இந்த பரிகார முறைகள் பலவிதமாக இருக்கின்றன. இதில் எது உங்களுக்கு பிடித்தமானதோ, எது உங்களுக்கு எளிதோ அந்த பரிகாரத்தை செஞ்சு நற்பலங்களை அனுபவிச்சுக்கணும். ஆக ராசி கட்டத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மகர வீடு சார்ந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி. நன்றி, வணக்கம். Thanks for watching. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.